உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா இன்று இரவு திருநெடுந்தாண்டகம் வைபவத்துடன் வெகு விமரிசையாக துவங்கவிருக்கிறது. இதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த விழா எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? லாவண்யா, உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா என்பது தமிழால் இறைவனை வழிபடக்கூடிய ஒரு தீந்தமிழ் விழா என்றே கொள்ளலாம். உலகத்தில் எங்குமே இல்லாத அளவிற்கு தொடர்ந்து 20 நாட்கள் தமிழ் பாசுரங்கள், 4000 திவ்ய பிரபந்தம் என கூறப்படக்கூடிய தமிழ் பாசுரங்களால் இறைவனை பாடி பரவசப்பட்டு வழிபடக்கூடிய ஒரு தமிழ் திருவிழாகவே இந்த திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. நாம் நின்று கொண்டிருப்பது பரமபதவாசல். இந்த விழாவுடைய முக்கிய நிகழ்வாக நடக்கக்கூடியதான் இந்த பரமபதவாசல் என்பது. சொர்க்கவாசல் என்று கூறப்படக்கூடிய இந்த வாசலைத்தான் பெருமாள் ஜனவரி 2 அதிகாலை 3:30 to 4:45 கடக்கவிருக்கிறார். இந்த இடத்தில்தான் பெருமாளான் பரமபத பாசலை கடந்து நேராக ஆயிரங்கால் மண்டபம் எனப்படக்கூடிய திருமாமணி மண்டபத்திற்கு அவர் சென்று சேருவார். அந்த இடத்தை தான் தற்பொழுது வைகுண்ட ஏகாதசி ஒட்டி கோயில் பணியாளர்கள் தூய்மைப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா ஒட்டி ஏற்பாடு செய்யக்கூடிய விசேஷங்கள் என்று பார்த்தால், மிக குறிப்பான விசேஷம் என்று சொன்னால் ராப்பத்து திருவிழா என்பது நாளை காலை துவங்குகிறது. மன்னிக்கவும், பகல்பத்து திருவிழா என்பது நாளை காலை துவங்குகிறது. அதன் தொடர்ச்சியாக ஜனவரி 1 மோகினி அலங்காரம் எனக்கூடிய நாச்சியார் திருக்கோலத்தில் நம்பெருமாள் காட்சியளிக்க இருக்கிறார். அதற்கு மறுநாள் ஜனவரி 2 காலை பரமபதவாசல் திறக்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக ராப்பத்து விழாவின் முக்கிய நிகழ்வாக வேடுபறி மன்னன் திருமங்கை மன்னன் வேடுபறி விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடந்து முடிந்து ஜனவரி 11 நம்மாழ்வார் மோட்சத்துடன் இந்த விழாவானது முடிவடைவிருக்கிறது. இந்த தமிழ் பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள். மிக குறிப்பாக சொர்க்கவாசல் திறப்பன்று 2.5 லட்சம் பக்தர்கள் மேல் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக சொல்லுவதென்றால், இந்த ஆண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்று கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து நம்பிடம் தெரிவித்தது என்னவென்றால், இந்த தடவை வரிசையில் நிற்கின்ற பக்தரின் வசதிக்காக 350 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் வயது முதிர்ந்தோர்கள் நடந்து செல்வதற்காக, சாமி தரிசனம் செய்வதற்காக தனி வரிசை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 50 மீட்டர் இடைவெளிக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக இணையாளர் மாரிமுத்து தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. விஜயகோபால்.